சமூகத்தின் மகிழ்ச்சி. பொதிகையின் மேட்னி ஷோ நிகழ்ச்சி நீ பகுதியை வழங்குபவர்கள் கோவை பிஎஸ்ஆர் சில்க்ஸ். இல்லங்களில் மகிழ்ச்சி பொங்கிட பிஎஸ்ஆர் சில்க்ஸ், 100 அடி ரோட், கோவை. அம்மா அம்மா, உங்ககிட்ட ஆதார் இருக்கு, அப்பா கிட்டயும் இருக்கு, ஆனா என் கிட்ட மட்டும் ஏன் இல்ல? என்ன, நீனும் சின்ன குழந்தை. டீச்சர் சொன்னாங்க எனக்கும் ஆதார் இருக்கணும், அப்புறம் தங்கச்சிக்கும் இருக்கணும். ஆமாம், சின்ன குழந்தைகளுக்கும் கூட ஆதார் பெற முடியும். இதற்காக ஆதார் மையம், ஸ்கூல் அல்லது அங்கன்வாடியில் போடப்படும் முகாம்களுக்கு செல்லுங்கள். இதற்கு கட்டணம் கிடையாது. எனது குழந்தையின் தொடக்கம், எனது ஆதார், எனது அடையாளம். பொதிகை, சமூகத்தின் மகிழ்ச்சி. ஹலோ, ஹாய், வணக்கம் அண்ட் வெல்கம் டு யுவர் ஃபேவரட் ஷோ மேட்னி ஷோ. தொகுத்து வழங்க வந்திருப்பது இளவேனில் மற்றும் ஆர்த்தி. நம்ம தினந்தோறும் நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தத்துவம் இல்லனா ஒரு கவிதை சொல்லுவோம். இன்னைக்கு என்ன சொல்ல போறோம் தெரியுமா? நீங்க சொல்லுங்க, அது என்ன நாங்க முடிவு பண்ணிக்கிறோம். ஓகே, தத்துவம் தான், சரியா? அவசரம், பணத்தை யாருக்காக வேண்டுமானாலும் செலவழியுங்கள், ஆனால் நேரத்தை தகுதியானவர்களுக்காக மட்டும் செலவழியுங்கள். அதனாலதான் நம்ம மேட்னி ஷோல எல்லா நேயர்களும் பாத்துட்டு இருக்காங்க. ஏன்னா தகுதியான ஒரு நிகழ்ச்சி அப்படின்றதுல நம்ம பெருமையா சொல்லிக்கலாம். சோ இன்னைக்கு மேட்னி ஷோ சண்டே இல்லையா? ஆமா, ஃபேமிலி முழுக்க அங்க உட்காந்து என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. அதனால ஒரு ஃபுல் பேக்கேஜா நம்மளுடைய ஷோ வரப்போகுது. சோ சண்டே ஒரு ஃபேமிலி அப்படின்னா ஃபேமிலிக்குள்ள ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நடக்கிறது சகஜம். கண்டிப்பா, அதுவும் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு போது இப்பெல்லாம் எப்படி தெரியுமா பிளான் பண்றாங்க? இப்ப யாருமே பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப டிஃபரெண்டா பண்ணணும். ஆமா, கல்யாணம், திருமணம் அப்படினாலே சொர்க்கத்துல நிச்சயப்படுது சொல்றாங்க. அந்த சொர்க்கத்தையே இங்க கொண்டு வந்து கல்யாணத்தை பண்ணனும் அப்படினு நினைக்க கூடிய நிறைய நபர்கள் இருக்காங்க. அதே மாதிரி பர்த்டே ஃபங்க்ஷனா ஏன் குழந்தை மட்டும் இல்ல, வரக்கூடிய குழந்தைகள் எல்லாரும் என்ஜாய் பண்ணனும் அப்படி நினைக்க கூடியவங்களுக்கு இன்றைய நிகழ்ச்சி ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டா இருக்க போகுது. ஏனா ஈவென்ட் மேனேஜ்மென்ட் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய விஷயம். அதுல வந்து மிகவும் கை தேர்ந்த ஒரு நபரை தான் நம்ம மீட் பண்ணப் போறோம். மஹிரா அப்படிங்கற அந்த வார்த்தையை சொன்னாலே வாவ், அவங்க இங்க இருக்காங்களா? கண்டிப்பா இங்க ஏதாவது டிஃபரண்ட் நடக்க போகுது, வித்தியாசமான நிகழ போகுது அப்படினு. சோ மஹிரா, இந்த ஈவென்ட் மேனேஜ்மென்ட்னுடைய ஒரு தலைவரை தான் இப்ப நம்ம சந்திக்க போறோம். அதுக்கு முன்ன அவங்களை பத்தின ஒரு சூப்பரான ஏவி வெயிட் பண்ணது பார்த்து வந்துருங்க. கூப்பிடலாமா? எப்படி இருக்கீங்க? ஒரு ராம்ப் வாக்ல
ரொம்ப அழகா இருக்கீங்க. Thank you so much. So beautiful. So உங்களுக்கான ப்ளேஸ் அங்க இருக்கு. Please. Thank you. Take a seat. உங்களை நாங்க மேக்னி ஷோக்கு வெல்கம் பண்றோம். ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நிறைய பேருக்கு ஈவெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிருப்பீங்க. இன்னைக்கு உங்களுக்காக நாங்க இங்க ஒரு ஈவெண்ட் கொடுக்க போறோம். அதுதான் எங்களுடைய மேக்னி ஷோ. எங்கெல்லாம் திறமை இருக்கோ அந்த திறமையை அங்கீகரிக்கக்கூடிய, அந்த திறமைக்கு வந்து வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் அப்ரிசியேஷன் தெரிவிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் நம்மளுடைய மேக்னி ஷோ. ஸோ எப்படி இருக்கீங்க? Thank you. I'm very fine today. Thank you so much for inviting me as a guest today. I'm really, really, really blessed. இங்கே வந்ததுக்கு it's really a blessing. Thank you so much for getting me on the show today. நர்வஸா இருக்கீங்களா? A little, yes, I am nervous. லைவ் ஷோ அப்படின்றதுனால அந்த நர்வஸ் இருக்கா? It's the first time, so that's why I think I'm a little nervous. But it's okay. But ஈவென்ட்லாம் பண்ணும்போது அந்த நர்வஸ் இருக்காதுல்ல? Yes, it is never there. சரி, நீங்க நல்ல தமிழ் பேசுவீங்கன்றது எனக்கு தெரியும். அதனால ட்ரை பண்ணி கொஞ்சம் வரும். எஸ், கொஞ்சம் கொஞ்சம் தான் வரும் டாங்கல். I will try my best to be. இந்த ஈவென்ட் மேனேஜ்மென்ட் நீங்க எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணீங்க? 3 வருஷம் ஆயிருக்கு ஸ்டார்ட் பண்ணதுக்கு எனக்கு. இட்ஸ் பீன் 3 இயர்ஸ் அண்ட் இட்ஸ் பீன் அ பியூட்டிஃபுல் ஜர்னி. மோர் தென் 180 இவெண்ட்ஸ் பண்ணிருக்கு. 180? யா, மோர் தென் 180 இவெண்ட்ஸ் வி ஹவ் கேப்சர்ட் இன் திஸ் 3 இயர்ஸ் அண்ட் அ லாட் ஆஃப் வெட்டிங்ஸ், அரௌண்ட் 25-30 வெட்டிங்ஸ் சென்னையில் பண்ணிருக்கு. மெயின்லி வி ஆர் பேஸ்ட் அவுட் ஆஃப் சென்னை, ஆனால் வி ஹவ் டன் இன் மெனி பிளேசஸ் அக்ராஸ் இந்தியா ஆல்சோ. அண்ட் டெஸ்டினேஷன் வெட்டிங்ஸ் இஸ் நம்பர் த ஃபார்ட்டே. தட்ஸ் வாட் ஐ பிலீவ் இன் பேசிக்லி. ஸோ தட்ஸ் மோர் ஐ எம் ஃபோக்கஸிங் மோர் ஆன் டெஸ்டினேஷன் வெட்டிங் ரைட் நவ். ஓகே. செலிப்ரேஷன்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா ஃபுட் அப்படிங்கறது இம்பார்ட்டன்ட்ன்றது தான் இருந்தது. பேக்போன் அது மட்டும் தான் இருந்தது. பட் அதையும் தாண்டி வரக்கூடியவங்களும் என்ஜாய் பண்ணணும், ஃபேமிலியா நம்மளும் வந்து ஒரு வித்தியாசமான ட்ரீட் கொடுக்கணும். இந்த ஐடியா உங்களுக்கு எப்பத்துல இருந்து ஸ்டார்ட் ஆச்சு? எப்போ இந்த ஐடியா தோணுச்சு இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு? எஸ் ஓகே. நான் 3 வருஷத்துலேயே தான் டூயிங் இட் ப்ரொஃபஷனலி. ஆனால் ஐ பின் மேரிட் டு அ ஜாயிண்ட் ஃபேமிலி சின்ஸ் 20 இயர்ஸ். ஸோ அதில் ஐ வாஸ் த எல்டஸ்ட் இன் த ஃபேமிலி. ஸோ நான் வந்ததுக்கு அப்புறம் எல்லா மேரேஜஸ் நடந்திருக்கு வீட்டில், அண்ட் ஐ ஹவ் ஹேண்டில்ட் ஆல் த வெட்டிங்ஸ். ஸோ தட் வாஸ் ஐ திங்க் அங்கே ஐ ஹேட் தட் பேஷன் அண்ட் தட்ஸ் கம் அவுட் டுடே ஆஸ் அ ப்ரொஃபஷன். ஸோ ஐ ஹவ் டன் அ லாட் ஆஃப் வெட்டிங்ஸ் ஃபார் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி, ஐ டன் அ லாட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் ஃபார் தேம் ஜஸ்ட் ஃபார் பேஷன். அண்ட் இன்னைக்கு ஃபேமிலியிலிருந்து தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு. எக்ஸாக்ட்லி, தட்ஸ் தட்ஸ் ஜாயின்ட் ஃபேமிலியிலிருந்து நீங்க வந்திருக்கீங்க. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் இருக்கு? Total 2000% support is what I can say from the family. Okay. Each and every member of my family has been so supportive in all step lay, wherever, right from my husband to my mother-in-law to my, we are 4 generations today, and my children, my grandmom, my uncles, my aunts, all are one big, big, big support. Without them, I could not have reached where I have reached today. Super. In life. Thank you so much. Family la nariya functions neenga vanda piragu ungalaoda planning prakaram dhaan poirukke neenga adhula the best எது? யார் யார் உங்களை ஃபர்ஸ்ட் பாராட்டினது? உங்ககிட்ட இந்த டேலண்ட் இருக்குமா அப்படின்னு யார் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பாராட்டினது? சீர் விட்டுட்டு லாட் ஆஃப் வெட்டிங் நிறைய பண்ணிருக்கேன். ஆனால் 7 இயர்ஸ் பேக் என் ஓன் பிரதரின் லா த வெட்டிங் நான் பண்ணது அம்பி வேலியில, புனேல. ஸோ தட் வாஸ் அரவுண்ட் த வேர்ல்ட் தீம் இருந்துச்சு அந்த டைம். அரவுண்ட் த தீம்னா ஃபார் தட் வெட்டிங் ஐ திங்க் ஃபார் 1 இயர் நான் டிராவல் பண்ணேன். இஃப் இட் வாஸ் அரேபிக் ட்ரீம் ஐ வாஸ் இன் அரேபியா, இஃப் இட் வாஸ் ஸ்விட்சர்லேண்ட் தீம் ஐ வாஸ் இன் ஸ்விஸ். ஐ ஹவ் டிராவல் அரவுண்ட் த குளோப் அண்ட் தென் ஐ வாஸ் in Bangkok one for around 12 days. Angi the all decoration item pura ship pandittu Chennai eduthu vandittu. That was one of my biggest exposure. Wow. So that was one of the mega weddings of my family that we have done. Okay. And again the it all that time it was just a wedding just for passion. Ana adukapram we are infinities, we are into Mahatreya. He is our guru. He was the one who had, you know, angal rambu enkam idu pannanga that Kirti, you should start something. Okay. And give empowerment to other people in the, you know, family or correct people around you. Correct. So other the that's how I got started. Okay. Okay. Event management start பண்றது மட்டும் இல்லாம எவ்வளவு பேருக்கு இப்ப அவங்க வேலை கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய கிரியேட்டிவிட்டிக்கு இவங்க வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்காங்க. வாழ்த்துக்கள். சோ ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் அப்படின்னு பொதுவாக எல்லாமே யோசிப்பாங்க இந்த மாதிரி ஒரு டெக்கரேஷன் ரொம்ப காஸ்ட் ஆகும், நம்மளால முடியுமா? முக்கியமா மிடில் கிளாஸ் ஃபேமிலி யோசிப்பாங்க. சோ இது மினிமம் காஸ்ட் எவ்வளவு ஆகும்? டு பீ வெரி ஃபிராங்க், த யூ நோ இவெண்ட் மேனேஜ்மெண்ட் டிபெண்ட்ஸ். இப்போ நம்மளது என்ன, வாட் இஸ் ஆர் தீம், நம்ம என்ன தீம்க்கு மேலே நம்ம ஒர்க் பண்ணுறது, வாட் ஆர் ஆர் லைக்கிங்ஸ், வாட் ஃபேமிலி பேக்ரவுண்ட்லேருந்து யூ கம். ஸோ தட் ஹேஸ் டு ரிஃப்ளெக்ட் இன் யோர் ஃபங்க்ஷன். வென் சம்படி அட்டெண்ட்ஸ் யோர் ஃபங்க்ஷன், ஸோ இஃப் யூர் அ மியூசிஷியன் ஆர் இஃப் யூ ஆர் வெரி சட்டில் and if you go to the event of their event and the rambu loud irukku, it will not reflect you. So it has to connect. Everything is a connect basically. So we start 50,000 onwards. Okay. And there's no end to it.
பட் 50,000 ஆன்வர்ட்ஸ் வி கேன் டூ அ வெரி குட் ஜாப் இன் தட் ரேஞ்ச். ரொம்ப நல்லா ஜாப் நம்ம பண்ணலாம், தேர் நாட் அ ப்ராப்ளம் அட் ஆல். ஆல் ரைட் ஃப்ரம் டிசைனிங் டு எக்ஸிக்யூஷன் அண்ட் பர்சனலி ஐ எம் தேர் ஃபார் ஆல் மை இவெண்ட்ஸ். தட்ஸ் த யூஎஸ்பி. ஐ டோன்ட் லீவ் இட் டு மை யூனோ டீம் டு டேக் கேர் ஃபார் எவ்ரி இவெண்ட். ஐ சீ டு இட் தட் ஐ எம் ஸ்டாண்டிங் ரைட் ஃப்ரம் யூனோ ரைட் ஃப்ரம் வென் யூ பிளானிங் டில் தி எண்ட் டில் பீப்புள் லீவ். ஐ எம் தேர் கண்டினியூஸ்லி ஃபார் மை இவெண்ட்ஸ். ஓகே மேம். எங்களுடைய அந்த பிரான்சஸ் வந்து நியூ டெல்லி, ஹைதராபாத், கோவாலாம் இருக்கு. சென்னையில எங்க இருக்கு? சென்னையிலே ஐ எம் ஃப்ரம் ஷெனாய் நகர் ரைட் நவ. எஸ் ஐ எம் வொர்க்கிங் அவுட் ஆஃப் ஷெனாய் நகர். வி ஹேவ் அ குட் டவுன்ஸ் தேர். வி ஹேவ் 2-3 குட் டவுன்ஸ் right now. Okay. And Shenoinagar, I'm working out of Shenoinagar. ஒரு ஈவென்ட் நீங்க எடுத்தீங்கனா ஒரு இடத்துல உங்களால இருக்கவே முடியாது இல்லையா? இங்க அங்க பறந்துட்டே இருப்பீங்க. பட் இன்னைக்கு இந்த ஈவென்ட் முழுக்க உங்களுக்காக நாங்க டெடிகேட் பண்ண போறோம். இந்த 1.5 hour நீங்க இங்கேயே உட்கார்ந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம். அடுத்த பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்காக வரப்போகுது, என்னன்றதை நம்ம அங்க போய் தெரிவிச்சிடலாம். வாங்க. சோ இன்னைக்கு உங்க வீட்டுல ஃபங்க்ஷன் நீங்க பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்ன மாதிரி பண்ணணும்ன்ற ஐடியாஸ் எல்லாம் கொடுக்கறதுக்காக தான் நம்ம கெஸ்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அவங்க வந்த உடனே அவங்களுக்கு நம்ம ட்ரீட் கொடுக்கணும் இல்லையா? அதனால ஒரு சூப்பர் டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் இங்க நம்ம பார்க்க போறோம். என்ன டான்ஸ்? பஞ்சாபி டோல் அப்படின்னு சொன்னாலே அதுக்கு வந்தது பாத்தீங்களா? பஞ்சாபி டோல்னாலே அது அப்சர் அண்ட் டீம் தான். இப்ப அவங்க நமக்கு சூப்பரான ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து இந்த மேடையே வந்து அதிர வைக்க போறாங்க. சோ வெல்கம் பண்ணலாமா? கண்டிப்பா. சத்தம் கேக்குதா? வாங்க. சவுண்ட் கேக்குதா? ஓகே வெல்கம். Thank you.
சூப்பர் 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 थैंक यू सो मच थैंक यू थैंक यू थैंक यू थैंक यू थैंक यू நன்றி பண்ணலாமா வாவ் சமையா இருந்தது எப்படி அப்படி அப்படி ஓகே இந்த டோல் 퍼ஃபார்மன்ஸ் வந்து இது வெறும் ஆரம்பம்தான் மெயின் பிக்சர் அப்புறம் தான கொடுக்க போறீங்க ஓகே थैंक यू सो मच थैंक यू थैंक यू थैंक यू थैंक यू थैंक यू நன்றி பா மேம் மேம் வெல்கம் பீட் எப்படி இருந்தது थैंक यू இட் வாஸ் சூப்பர் இட் வாஸ் சூப்பர் தேர் இஸ் நோ you know there's no program without celebration without music so it's awesome for me I didn't expect this thank yes. you so much okay adu mattum illa ma'am eppovume or event appdin eduthukitomna entry le theriyum nama ulle vyathyasam irukindrathu so and the entry eppdi neenga plan pannuvinga over event ku every event is very different okay. if it's a birth celebration then in the entrance number vekrada wishes for the baby who's come okay or some if it's going to be a mom to be then we have wishes for the mom to be name suggested names for the baby to come okay. so adamadri we'll have different concepts every time we come up with something different mm-hmm. if it's a wedding then we have wedding wishes we have for the couple okay. we collect a lot of honeymoon fund for the couple just for fun oh. so adamadri pandrathu nariya pranks ambal pandrathu and it's real fun every event is rambo different and we have to come up with new ideas uh-huh. and it's very challenging it's superb super neenga indha event management la indha decoration thavirthu indha photography videography yes. and dj la pannitirukken kelvi patta adha patti konja sollunga okay any event planning it's a complete package edko you know it's incomplete without each other if you have a very good decor indaka food nalla illena your event is not counted as a good one adhe maathiri the photographer is not captured the event na nalla backdrop panirpen ana if he's not captured it beautifully it's gone for a toss yeah it's gone for a toss it is a waste a irukku adhe maathiri artist irukku the rambo important nabal indian theme pandre and if I have a western artist playing there it makes no sense there's no coordination so right we have to plan everything accordingly team yetta adhe maadhiri adhe lines le alla plan panitte we have to join each like a chain is there we have to join each kadi and you know we have to make it as a beautiful garland or a chain whatever you call it adha irukudho so we have to plan everything right from the invite right from save the date to your thank you letters to your giveaways in the end alla thume vare team maadhiri plan panirthukku we have to do it family kulla event pandrathu appadinumbodhu adukku nam oru thaniya company man event management start panna vendiya avasiyam illa but neenga thaniya start pannumbodhu adukku nu oru peyar vekkanum mahira appadi oru alagana peyar idu eppadi neenga choose panninga see mahira actually means in greek it means beautiful and gorgeous okay. greek language le and for me mahira personally means we are a follower of mahatriya a guru so it is my ra he is called ra so it's my ra for me so that's the meaning for me actually அந்த குருவை ஞாபகப்படுத்துற வகையில அந்த அது அவங்களுக்குள்ளான விஷயம் மத்தவங்களுக்கும் பாக்கும்போது gorgeous gorgeous and beautiful yes gorgeous and beautiful தானே இவங்களுடைய முக்கியமான வேலையே இந்த ஈவென்ட் மேனேஜ்மென்ட் எத்தனை பேர் உங்க கூட இருக்காங்க we have a team of around you know 35-40 plus working with us depends from project to project whatever project like big project like around 100-125 also work you know we have teams coming from Hyderabad decorators coming from Hyderabad from Calcutta from Bombay to do the execution at times so and the team irukudho epo chinna project na kavan 25-30 decorators varuvaanga that is only decoration part of it and photographer thaniya boys girls all artume all inclusive everybody you know all thaniya varuvaanga different department la indu so we have depends on the size of the project we have the capacity and we do the management as a logistics aduka team thaniya irukku evlo people arrive pandranga 100 guests irukku 200 guests irukku adu vechittu nammal car management adukapram ya aduka mele nammal fulla plan pandrathu adu okay yes ipo ovvoruthungalukku manasukulla ovvoru karpana irukku avanga functions la andha karpanai kondu varanumnu aasa irukku andha maadhiri avangalude ideas yum neenga eduthupingala illa neenga kudukra themes mattum dhaan first thing nammal kandita feel talk to them what do you have in your mind உங்க ட்ரீம்ல என்ன இருந்துச்சு இப்போ தி வெட்டிங் கோஸ் நவடேஸ் எவரிபடி இஸ் ரெடி பின்ட்ரெஸ்ட் இஸ் தேர் வெட் மீ குட் இஸ் தேர் எவரிபடி இஸ் ரெடி வித் பிக்சர்ஸ் நமக்கு இதா வேணும் சோ we will sit with the couple that we will not sit with the parents we'll sit with the couple it's your wedding you tell what you want otherwise uncle wedding one time affair தான் இருக்கும் parents all இது பண்ணாக்கா டிசைட் பண்ணாக்கா when will they fulfill their dreams so we understand their requirement their needs according to that we will plan the whole event and if we feel no it is not right then we give suggestions and on that basis number other project உங்களுக்கு ரொம்ப பேர் வாங்கி கொடுத்த அந்த டெக்கரேஷன் பார்த்துட்டு அந்த டெக்கரேஷன் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து நல்லா சொல்லியிருப்பாங்க மேம் செம்மையா இருந்தது மேம் ஹாசம் மேம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அது எந்த
By God's grace, I think every decor I do, from the smallest to the biggest project, he's been very, very, you know, graceful, and he's everybody's loved the decor. But personally, for me, to my heart, I had done a wedding in Goa. The Rambo nalla endachi. Epo enda year ma? This was just 2 years back. We had done in Goa. It was a beautiful wedding that we had done there. Mm-hmm. And apart from that, in Chennai, we have done a lot of weddings, which has given us a lot of name and fame. By God's grace, it's been beautiful. It's been a beautiful journey. So I can't specify one, but Allah pandrathu, we have done a birthday party recently, where my team came from Calcutta and they executed. It was all on thermocol. It was a superhero theme. So again, that was for a very big company in Chennai. I don't reveal the name because they don't want me to. But even that was a superb project we had done. So in every in every field, I can specify this was my favorite and this was my favorite. Okay. Yeah, because so for functions, la or mukhyamana vishayam na gift kudukkirathu. Yes. Ellarkume adu pidikum. But enna maadhiri gift kodutha cover panna mudiyum, ellarayum vandu santoshapadutha mudiyum. Client angalukku enna porchudho that we will take that item. It depends on the budget also. Okay. Indha maari neenga gift kodukkumbodhu birthday party, yes, wedding day party, enna get together, enna maari gift neenga kudupinga? All types of gifts. It's going to be a birthday, then right from the welcome gift for children, like for the superhero, for example, we had capes done, chinna chinna capes pandadu, then we had eye mask, then we had a lot of a painter was there, tattoo painter, then we had hand bands, then we had keychains. So it depends on the theme exactly, what it is. If it's going to be a baby shower, then we'll have things related to a baby. A cute bib would be there, a lot of bubbles will be there. Wow. So it has to be a very, very customized. It is not, nothing is general in this, that this is specific and this is what we use. And one thing, we don't reuse anything. We try not to reuse. Okay. We try to innovate new things every time in every event. Okay. Mayra pathi nariya vishayangal nam vandu pesiterukom. Enakku kurippa sangeet pathi kekkanum. Ena aattam paattam kondaattam ella sangeet la. Madam ku dance la theriyuma. Adu appuramela vechupom. Sangeet na enna? Adhula ungalaude part enna? Idha pathila nam pesalam. Adukku munna Magni show romba interesting ah poiittu irukanga. But nam break edutey aganum. Please take a break. Appra theekkanam vandrunga. Okay. Podige samugathin magichchi. இல்லங்களில் மகிழ்ச்சி பொங்கிட பிஎஸ்ஆர் சென்ஸ் நூறடி ரோட் கோவை. பொதிகை சமூகத்தின் மகிழ்ச்சி. ஓகே, இணைந்திருப்போம். இது உங்களுக்கான நிகழ்ச்சி மேட்னி ஷோ. நம்ம ஷோல வந்து சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாம் போயிட்டு இருக்கு, பாத்துருப்பீங்க, சந்தோஷப்பட்டிருப்பீங்க. உங்க வீட்ல ஒரு செலிப்ரேஷன் இருக்கு அப்படின்னா, நீங்க அதுக்கு இப்ப பிளான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, உங்களுக்கான மேட்னி ஷோ தான் இது. இன்னைக்கு நம்ம அந்த மைரா ஈவெண்ட், அவங்களுடைய எல்லா விதமான விஷயங்களையும் நம்ம வந்து அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கோம். மேமும் உட்கார்ந்து அழகா ரசிச்சிட்டு இருக்காங்க. நான் சொன்னேன் இல்லையா, பஞ்சாபி டோல் இதுதான் ஆரம்பம் அப்படின்னு. அதை ஆரம்பிச்சு இன்னும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்காக அப்சர் அண்ட் டீம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. திருப்பி அவங்களை வெல்கம் பண்ணலாமா? பிளீஸ் வெல்கம். ஆரம்பம் இல்லையா, அதனால ஆரம்பமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறாங்க. வேகமா வராங்க பாத்தீங்களா? ஓகே, நம்ம போயிடலாம் வாங்க. அவங்க வேகத்துக்கு முடியாது.
சொல்லி வச்சு அடிச்சா, கைப்புள்ளி வச்சு குடிச்சா, நம்மூருக்குள்ள உன சுத்தி ஒளி வட்டமே. ஏ பந்தாயத்தில் ஜெயிச்சா, ஜீவல்லவன போத்தா, ஏமாந்தவன அவன போடா உன் சட்டமே. நீயத்திக்குவ வெதுச்சாலே, தண்ணி விட்டு நினைச்சாலே, அந்த வேத அரளிப்பு கொடுத்தாத. எல்லாருக்கும் ரசிகர் தான், பிடிச்சவங்க இல்லையா? முக்கியமா ஒரு பெர்ஃபார்மன்ஸ், அந்த கண்ணத்துல குழி உழுது, அதை திருப்பி காட்டுங்க. உங்க பேரு? சங்கீத் இஸ் பின் ரொம்ப, இட்ஸ் பின் மெனி இயர்ஸ், சங்கீத் இஸ் ஆல்வேஸ் பின் தேர். ஆனா முன்ன இருந்துச்சு, இட்ஸ் ஆல் இட் வாஸ் இன் ஹவுஸ், யூனோ, வீட்ல இருந்து எல்லாரும் சேர்த்துட்டு பண்ணிடுவாங்க. பட் நவ் இட் இஸ் நோ மோர் ஸ்மால் அஃபேர், இட்ஸ் பிகம் அ வெரி பிக் அஃபேர் நவ். எல்லாருமே சங்கீத் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. இது ஒரு குறிப்பிட்ட சிலர் தான் பண்ணிட்டு இருந்தாங்க, நார்த் சைடு இருக்கிறவங்க தான் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்ப சவுத் சைடு இருக்கிறவங்க ரொம்ப ஆசைப்படுறாங்க. இதுல உங்களுடைய ஸ்பெஷலைசேஷன் என்னது? எஸ் தி வென் இட்ஸ் அ சங்கீத் ரைட் ஃப்ரம் தீஸ் டோல் பெர்ஃபார்மன்ஸ் வி ஒர்க் வித் தேம் ஆல்சோ. அங்க கூட வராங்க நம்ம ஷோஸ்ல, அங்க கூட பண்றாங்க ரைட் ஃபார் த என்ட்ரீஸ். So now it is no more become a small affair. We have choreographers right from Chennai to, you know, all through India we have. So angalka kooprudu, they coordinate with the bride and the groom. They will go to their specific, to Bombay, to Delhi. They will go coordinate, they will come back and do the show. Okay. And then we have artists. Entries have become very important nowadays. Amma. Special entries for the couple, for the bride, for the groom, for the parents. So other is like, you know, right from artists, Russian artists, Rambo Ipo, no? It's in trend, you know, people are using a lot of Russian artists, uh-huh. Russian girls. So they're not from Russia, but then they are very much from, you know, Goa le inda varanga. Okay. Angalukku kooptittu vechittu. And then choreographers, they will do the whole theme. LED walls are very much in. Sangeet is more of LED walls, graphics, color, it's more of music, blasting. Because right from youngsters to the eldest, 70, 18, the family also wants to dance. Uh-huh. That's the only occasion they get to dance. So nobody wants to miss out on this celebration evening. That's a celebration evening, basically. Oru sila families la romba vekkapaduvaanga. Ashisho dance. என்ன கூப்பிட்டாது, என்ன கூப்பிட்டாது, அவங்களெல்லாம் எப்படி நீங்க கம்ஃபர்ட் பண்ணுவீங்க?
It's just that one time you have to bring them on stage. Adukapro, they will take over the stage completely. Yes. Yes, I'm into dance. I was a dancer all my life. Madam, vandu dance avarikkum. Kandipa, dole performance oda seitha avangala nama dance panna vechiralam. So, in the marriage events la neenga eduthu pandringa illaya, idhila neriya prachanaigal varum. Last minute la enakku idhu venum appdinuvaanga. Indha maadhiri situation la eppadi handle pandringa? See, idhu irukkudhu, you have to have very 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 strong relationships with all your vendors. Okay. Every field you have to have a couple of vendors yaarano ungalku backup pandranga yena angal if they are not there we are nothing we are only the front face main irukudhu the whole crew pinadi and everybody is not highlighted and they are the main people behind the whole show so we have very good contacts so avar pe dj varle saturday night and see saapra thungitar sunday morning he didn't come for the show it's happened once what to do you can't tell the client this has happened in the situation you have to call four more guys whoever is available whatever price you take come and do the show super so that's how we handle it it's handled by god's grace it's all handled okay but customer side la indha na pesuren nenichukongala ellarume solradha enna na solra budget onna irukenga mudikum bodhu final budget engiyo egirudhu appdinuvaanga idha maadhiri vishayam ungalaude team kitta varuma varada illa 100% varadu even if a small thing is increased just before the couple is coming on stage it will be intimated to the client this will we'll charge you 10,000 for this particular thing that you have increased if you say okay we go ahead with it 99% it is all planned ana end minute requirements varu by client kandipa varu so if it's small things we don't even charge for it frankly speaking as it's all you know it's all in the package ana a few things which is not in our hands which we have to charge we will charge and they have so much of faith they will not even question us frankly speaking they will just say Kirti go ahead whatever we'll see it later on no problem at all the trust because that's the main thing that's a relationship you build between the client and you during the conversations during the meetings that's very important correct. So we work as a family more than you know I become a part of your family and then I take up the wedding so I know everything of you know the each and every person in the family their needs their requirements so that trust is built so the question is varadu superba badhil solliranga parunga avanga vandu modhala and family la or member aagi avangalude plus மைனஸ் என்னன்றத தெரிஞ்சு ஒரு ஈவென்ட் பண்ணோம்னா அது ফুল ஃபில்டா இருக்கும் அழகா இருக்கும் சூப்பரா சொன்னீங்க உண்மையிலேயே பாத்துட்டு இருக்க நிறைய பேருக்கு இப்ப செம்ம ஐடியாஸ் வந்திருக்கும் நிச்சயமா உங்களை कांटेक्ट பண்ணுவாங்க நினைக்கிறேன் இல்ல இந்த மாதிரி நீங்க இப்போ டெல்லி ஹைதராபாத் கோவா அந்த மாதிரி நீங்க போயிட்டே இருக்கும்போது என்ன இது இவ்வளவு லாங் போற அப்படி நீ ஃபீல் பண்ணிருக்கீங்களா இந்த மாதிரி ஈவென்ட் மேனேஜர் போகும் போது ஈவென்ட் மேனேஜர் டைம் கிடைக்குமா ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு டைம் கிடைக்குமா 100% we get a lot of time the day you start feeling ரொம்ப டயர்ட் இருக்கு you can't do that profession anymore maybe event planning maybe anchoring maybe any field so if you're energetic and if you feel wow and if you still you know look forward only then you can do you know you can correct. Spread your wings else you cannot spread your wings and we have our people our team we have tie ups everywhere so it's quite comfortable iniki skype irku you know con calls irku so it is not other difficult illa you have to make strong relationship that's important and once that's done it's not an issue at all we are doing two weddings now in Cochin that's just coming up so we have very good vendors there rambo nalla vendors irukanga so your tension if you take a back seat and you enjoy the whole wedding neenga romba long trip poittu anga panna or decoration endha area I think we have done in Jaipur. Jaipur. Yeah, Jaipur naval pandirko. We have done two weddings there, and that was a beautiful experience. And we had very good vendors there, kudu very supportive. So it was very nice, beautiful experience. Okay. And the decoration pandra thik yolo ma yethro man neer magum. Depends on the setup. If it's a wedding setup, huge setup in Dhaka, 3 days, 4 days prior work start. I know. Oh. And it will take 4 days to complete the whole setup. Small sangeet irko, Myra irko. You know your sangeet is there, or your you know. Haldi is there, Ganesh is there. That will take around 6-7 hours minimum we need for any setup to start. So any hall that we take, any banquet, first thing we'll ask them, when do we get the hall? So at least we need 7 hours prior to do, because I'll do a lot of detailing. Number just backdrop put it, entrance put adhmaathi number work pandrathu kadiyadu. We will do a lot of detailing, and I believe in giving a lot of surprises to my clients. I will promise 4 things, but I'll see to it. Set le vandaka, 2 things will be extra for them, which is not planned. So that is my USP. Okay. Nice. Kirti Fomra. Yes. Chinna vayasula. நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க மைரா உங்களுக்குள்ள வரதுக்கு முன்ன நீங்க என்னவா இருந்தீங்க only housewife தானா yes I was a housewife okay. I got married at the age of I got engaged at the age of 16 marriage at the age of 18 okay so I was that small but then I was a dancer I used to take a lot of classes when I was in class 8 I used to be called to I was invited to you know as a guest chief guest for cooking shows to do judgment there I was a very good cook my parents my mom she is you know been a very big inspiration she has taken out cookbooks
And my dad, very, very big inspiration, would inspire me in all the dance programs. Okay. I would do choreography also. Okay. So that was my base from where I've come. So. And I could not complete. I did fashion designing for 2 years, 11th and 12th. Wow. And I'm into jewelry designing as well. I don't do it professionally, but then I have an eye for it. Okay. Interior designing, I have an eye for that also. Wow. So basically, creativity is what I've been into always. So எல்லாமே பேசிக்கா உங்ககிட்ட இருக்கிறதுனால தான் ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு ஈவென்ட் உங்களால கொடுக்க முடியுது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சோ இதுக்கு ரொம்பவும் சப்போர்ட்டிவா இருக்குறது உங்க பேரண்ட்ஸ் மட்டும் இல்லாம உங்க ஹஸ்பண்ட் கூட தான். அவங்க கிட்ட நீங்க எப்படியெல்லாம் வந்து விஷயங்கள் ஷேர் பண்ணுவீங்க? I think I generally don't share the details, but then anything major, I will definitely share where I feel I need his advice, I need his company. Okay. So he'll be the first person to, you know, advise me, to help me on whatever I want. And he's the person who's always been pushing me. Mane anji aar varshathilendo avanga solranga Kirti, why don't you start? Mm-hmm. But I was refraining because my children were small. Oh. I don't know, I think they need my time right now. Okay. So adukapra ipo since 3 years I've started. So he's been the backbone, I think, no words to express for him. It's all because of him I'm here. நேரங்கள நீங்க வந்து சோர்ந்து போயிருக்கும் போது யார் உங்களுக்கு அதிகமா என்கரேஜ் பண்ணுவா, உங்க ஹஸ்பண்டா இல்ல உங்க ஃபாதர் மதர்? எஸ் my mother, she's been a very big inspiration. My father is no more. Oh, and yes, so my mom has always been there. You know, no, that's fine. So she's been in a place, her blessings have always been with me. My dad, though he's not there, he's always blessed me. No, it's okay, I'm good. So my husband in this place, my mother-in-law in her place, everybody has played their role. Wherever required, everybody has come, taken their place, they have helped me completely and they've brought me to what I am today. உங்க சக்சஸ்க்கான மிகப்பெரிய காரணமே அவங்க தான். இது வந்து ஒரு சந்தோஷத்துல வந்து எப்பவுமே நாங்க வெல்கம் பண்ணுவோம். நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க, உங்க மூலமா ஒரு ஈவென்ட் நடக்குதுன்னா அந்த வரக்கூடிய கிளைண்ட்ஸும் ரொம்ப கொடுத்து வச்சவங்களா தான் இருப்பாங்க. ரொம்ப சந்தோஷம். ஆகாதீங்க, வந்து ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறாங்க. யார் பாடுது? சவுண்டோட வரப்போறீங்களா? Thank you.
இடி மழை மின்னல் இதெல்லாம் அப்படி அந்த மாதிரி இருந்தது. ஓகே சூப்பர் ப்ரோ சூப்பர். ஐயோ எல்லாரும் காது கேக்கல எனக்கு. இப்போ நீங்க எது பேசினாலும் எனக்கு கேட்காது. நீங்க போய் ரெஸ்ட் எடுத்து வாங்க. அப்சர் பின்னிட்டீங்க பின்னிட்டீங்க ஆடி தூள் சம சம ஆடி தூள். ஓகே இளவே நீ வாயா சேர்த்து மட்டும் தான் கேக்குது. ஒண்ணு கேக்கல ஸ்பீக்கர் அவுட் போல இருக்கு. நம்ம ஒரு பிரேக் எடுத்துட்டு வரலாமா? ப்ளீஸ் பிரேக் எடுத்து வாங்க. அதுக்குள்ள காது சரி பண்ணிக்கிறேன் நான். ஸ்டே டூன். பொதிகை சமூகத்தின் மகிழ்ச்சி. இல்லங்களில் மகிழ்ச்சி பொங்கிட பிஎஸ்ஆர் சென்ஸ் நூறடி ரோட் கோவை. பொதிகையின் மேட்னி ஷோ நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியவர்கள் கோவை பிஎஸ்ஆர் சில்க்ஸ். பொதிகை சமூகத்தின் மகிழ்ச்சி. கேக்குது. வெல்கம் பேக் டு தி ஷோ. இது பொதிகையின் மேட்னி ஷோ. இன்னைக்கு ரொம்ப சூப்பரா நம்மளுடைய நிகழ்ச்சி ஷோ பார்த்து எல்லாம் என்ஜாய் பண்ணிருப்பாங்க. முகத்தை பாக்கும்போது ஏன்னா மனசுக்குள்ள ஒரு பீட் இருக்கும். யாருமே வெளியில காமிச்சுக்க மாட்டாங்க. நான் ரொம்ப ஷட்டில் டைப் அப்படின்வாங்க. பட் இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஒரு டோல் பெர்ஃபார்மன்ஸ் இருந்தா அவங்களும் உள்ள இறங்கி ஆடுவாங்க. அது நீங்க இறங்கி ஆடுறீங்க. அப்படி ஒரு சாமியார் வச்சாங்க. முக்கியமா மேடம் டான்ஸ் ஆனவங்க சம்மையா. ஆமா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மேம் கேப்போம். மேம் எல்லா ஃபங்க்ஷன்ஸ்லயும் உங்களுடைய ஒரு பார்ட் இருக்குமா டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ்? Yes, I generally dance wherever, you know, you can't stop your feet because it just automatically runs. So, குழந்தைகள் மெயினா இப்ப ஃபங்க்ஷன்ஸ் எடுத்துட்டாலே குழந்தைகள் தான். அவங்களுக்குன்னு ஸ்பெஷலா என்ன பண்ணுவீங்க நீங்க எல்லா ஈவெண்ட்லயுமே? மைரா அப்படின்னு எடுத்துட்டாலே அவங்களுடைய ஸ்பெஷல் என்ன? You mean to say children's events? ஆமா. Okay, children events நம்ம நிறைய பண்ணிருக்கோம். We do a lot of birthdays, we do a lot of நிறைய பேபி அனௌன்ஸ்மெண்ட், அதுக்கப்புறம் பேபி அரைவல் அது கூட பண்றது. ஸோ அதுல இஃப் இட்ஸ் கோயிங் டு பி அ பேபி அரைவல் தென் ஹவு த என்ட்ரி ஆஃப் த பேபி இஸ் கோயிங் டு பி, ஹவு த என்ட்ரி ஆஃப் த பேரண்ட்ஸ் ஹேவ் டு பி இன் அ ஹைட்ராலிக் இல்ல மேல இந்த வருதா இன் அ கிரீடில் டிபெண்ட்ஸ் ஆன் த தீம். அகேன் கோயிங் டு பி ஹாட் ஏர் பலூன். ஹாட் ஏர் பலூன் பூரா கிரியேட் பண்ணிட்டு ஃபுல்லா கிரியேட் பண்ணிட்டு அதுல பேபிக்கு தூங்க வச்சுட்டு த பேபி வில் கம்ஸ் ஃப்ரம் தேர் யூனோ. இஃப் இட்ஸ் கோயிங் டு டிபெண்ட்ஸ் ஆன் வாட் த தீம் இஸ். அது மாதிரி அது வச்சுட்டு நம்ம வில் பிளான் த ஹோல் திங். எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி. ஃபாரின்ஸ்ல தான் வந்து வெளிநாடுகள்ல தான் இந்த மாதிரி வித்தியாசமான விஷயங்கள் எல்லாம் ட்ரை பண்ணுவாங்க. நீங்க அவங்களுடைய விஷயங்கள் எல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணி எடுப்பீங்களா? டெஃபினெட்லி. ஈவன் வி டு அ லாட் ஆஃப் ரிசர்ச். நிறைய ரிசர்ச் பண்றது when I'm traveling abroad. எப்பவுமே வெளிய ட்ரிப்ஸ் போனாக்க தட்ஸ் தி ஃபர்ஸ்ட் திங் ஐ அப்சர்வ். அண்ட் மோர் தென் ட்ராவலிங், ஈவன் when we are in India, when we are sitting at home also, நிறைய சேனல்ஸ் இருக்கு. நிறைய யூ நோ இது இருக்கு, யூடியூப்ஸ் இருக்கு, யூடியூப் சேனல்ஸ் இருக்கு. அதுல நம்ம we get to know and then we have a lot of you know groups இருக்கு WhatsApp ல, event planners group. சோ அதுல நிறைய போஸ்டிங் வரும். ஹூஸ் டூயிங் வாட் நியூ எந்த பிளேஸ்ல என்ன ஆகுது, வி அப்டேட்டட் வித் எவ்ரிதிங். ஏன் நான் கேக்குறேன்னா நிறைய பேர் ஹைட்ல வந்து ப்ரோபோஸ் பண்ணணும், ஹைட்ல மேரேஜ் பண்ணணும், இந்த மாதிரி ரிஸ்கியான விஷயங்கள் கேட்பாங்க. அதுல நீங்க எந்த மாதிரி சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் கொடுக்குறீங்க? 100% only if it's safety we will first and foremost tell it to the client. எல்லாரும் நம்ம சஜஸ்ட், even if they tell நம்ம we will suggest ki please don't go for it because midnight இருந்துச்சு. midnight was quite you know happening ஆனா இப்போ அது ட்ரெண்ட் கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு. people don't believe in that because நிறைய ஆக்சிடென்ட்ஸ் ஆயிருக்கு in this thing. So people don't want to do too much of height in the, they want to avoid that. So instead of that then we have artists irukku, like you know we have group of dancers ango angulka entry panvaanga. Russian artists irukku ango entry panvaanga. We plan something different. But safety in mind, keeping the safety in mind definitely. Neenga panna event management la endha mari artists la kooptu varuvinga? Neenga tamil artists la kooptu varuvinga? Tamil artists kudu varvaanga where tamil, because I don't have a very big south indian clientele. I have more of north indians and other like but then Amita if required and Hrithik Roshan. We have, you know, A.K. Rahman has come from Bombay and from Delhi. We have from all places. Inna requirement irukku, inna budget irukku, adhu maathiri we can, you know, we outsource all the people from amount ketha mari avanga. Aama, exactly, exactly. Next number vandu pre-wedding, post-wedding. Idha pathi pesalam. Adhukku munna ungalkaga oru performance inga varapogudhu, nam adha enjoy pannalam. Ore hindi paattu kettu onnume puriyala. Aarambam padathil irundhu nama paattu kettom. But in the doll moolama andha kaalathu paadalgalla kuda kandippa perform panna mudiyum. அப்படி ஒரு பாடல் எடுத்துட்டு வர்றாங்க, எவர் கிரீன் சாங் அப்படின்னு சொல்லலாம். புரட்சி தலைவர் நடிச்ச குளிர்ந்த கோயில். அதுல வந்து ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் சுகம் சுகம். வர போறாங்க, யார் டான்ஸ் பெர்ஃபார்ம் பண்ண போறீங்க? பிளீஸ் வாங்க. ஆஹா பியூட்டிஃபுல் கேர்ள்ஸ் வராங்க. ஆரம்பத்திலே வந்து சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. நம்ம அவங்க கிட்ட பேசவே இல்லை, பேசிடலாம்.
உங்க பேரு? வேணுஜா. வேணுஜா. வேணுஜா என்ன படிக்கிறீங்க? காலேஜ். என்ன 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 டிகிரி? ஃபேஷன் டிசைன். மறந்துட்டீங்க. காலேஜ் நல்ல போர்டா பேசுறாங்க. நான் என்ன படிக்கிறேன்? வேணுஜா. ஓகே. நீங்க? ஷாலினி. ஷாலினி என்ன படிக்கிறீங்க? பிபி ஃபைனல் இயர். ஓகே. ஃபைனல் இயர் படிக்கிறீங்க. ஆல் தி பெஸ்ட். அழகா சிரிச்சிட்டே உங்களுக்கான 퍼ஃபார்மன்ஸ் கொடுங்க. ரெண்டு பேர் மட்டும் தானா வருவாங்களா? எம்ஜிஆர் சார் என்ட்ரி இருக்கா? யார் அந்த எம்ஜிஆர் சார்? யார் எங்க தலைவர்? புரட்சி தலைவர். ஆஹா, ரெண்டு பேர் வராங்க. ஆரம்பத்திலே உள்ள விட்டு மறைச்சி வச்சிருக்கோமா? ஓகே. இந்த பாட்டை ஏன் சாய்ஸ் பண்ணீங்க? Actually, இந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். தாடி வச்ச எம்ஜிஆர் நம்ம இப்போதான் பார்க்க போறோம். சோ என்ஜாய் பண்ணுங்க. ஓகே. மேம், நீங்க தான் என்ஜாய் பண்ணணும். பேச போறீங்களா? பேசுங்க ப்ளீஸ். எங்க டீம்ல பேசுறதுக்குனே நாங்க ஒருத்தரை வளக்குறோம். பேசுறதுக்குனே வளக்குறீங்களா? என்ன மாதிரியா? யார் அவரு? ஓ, அவர்தானா? அமைதி புயல். பேசுங்க. ஆனா நேரத்துக்குள்ள ப்ரோகிராம் முடியதுக்குள்ள பேசிடுங்க. இப்படி சரதா பேச சொன்னா என்ன பேசுறது தெரியல. இது விஜயகாந்த் வாய்ஸ் தானே? பழைய பாடல்களுக்கு நாங்கள் ஆட இருக்கிறோம். Thank you.
நன்றி. ஆனா பீட் வரதுமே தூக்கி இடுப்புல உட்கார வச்சிய பண்ணி. ஆனா சூப்பரா இருந்தது, ரொம்ப அழகா இருந்தது உங்க பெர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ சோ மச், ரொம்ப நன்றி. நன்றி நன்றி. ஓகே, நம்ம கெஸ்ட் கிட்ட ப்ரீ வெட்டிங் போஸ்ட் வெட்டிங் பத்தி நம்ம இப்ப பேச போறோம். வரக்கூடிய எல்லா உறவுகளுக்கும் வந்து கல்யாணம் ஆகக்கூடிய அவங்களுடைய சைல்ட்ஹுட் தெரிஞ்சுக்கணும்ன்ற ஒரு ஆசை இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க பண்றீங்களா? அதுக்கு வந்து என்ன ப்ரிப்பரேஷன் முன்னே பண்றீங்க? ப்ரீ வெட்டிங்ல என்னென்ன நடக்கும், போஸ்ட் வெட்டிங்ல என்ன நடக்கும், அதை பத்தி சொல்லுங்களேன். Pre-wedding, you mean to say pre-wedding shoots? Shoots. That's become very much in trend nowadays because save the date, Anapnona. First thing, they will do a pre-wedding shoot. If they are in Chennai, they will go to Jaipur, they will go to Delhi, they will go to Kerala. If they are in place, good to where a place, Poitrida, Ango, they will do the shooting. That's become a trend nowadays. Okay. Okay. So, you know, that becomes a save the date. Or that we use those pictures, those posters in the wedding, in the sangeet. We will use it there. Okay. We will make a, you know, we'll create a whole story about it. Mm. A whole, you know, miming will happen. A lot happens. நிறைய ப்ரீ வெட்டிங் எடுத்தது பிகாஸ் தட்ஸ் மெமரிஸ் விச் ஐ திங்க் த கப்பிள் ரிட்டைன்ஸ் ஆல் தியர் லைஃப். ஒன்ஸ் யூ ஆர் மேரிட் யூ ஆர் கான், சோ இட்ஸ் ஓவர். தட்ஸ் அ டிஃபரண்ட் ஸ்டோரி ஆல் டுகெதர். பட் தட் எக்ஸைட்மென்ட் தட்ஸ் தேர் இன் ப்ரீ வெட்டிங், நாட் ஓன்லி த கப்பிள், நவ டேஸ் வாட் வி ஃபைண்ட் ஈவன் த பேரண்ட்ஸ், த ஃபேமிலி, அங்கள் கூட இன்வால்வ் ஆகுறாங்க. நல்லா இன்வால்வ் ஆகிட்டு தே டூ பியூட்டிஃபுல் ஷூட்ஸ், பீப்புள் ஸ்பெண்ட் லைக் கிரேசி அண்ட் தே ஃபீல் இட்ஸ் வர்த் இட் பிகாஸ் நிறைய மெமரிஸ் இருக்கு டு யூ நோ ரிட்டைன் ஆல் யுவர் லைஃப். ஸோ ப்ரீ வெட்டிங் ஹஸ் பிகம் அ வெரி பிக் இண்டஸ்ட்ரி நவ டேஸ் ஃபார் ஃபோட்டோகிராஃபர்ஸ் அண்ட் இட்ஸ் அ வெரி வெரி கிரியேட்டிவ் industry is what I feel. And post is obviously after the wedding, you know, all the pictures that's after the wedding during the functions becomes your post. But pre basically is just, you know, the pre-wedding shoots. Okay. That's very important. Okay. நீங்க பண்ண அந்த event management ரொம்ப காஸ்ட் அதிக, highest cost of event management எது? முக்கியமான அந்த marriage decoration. Yes, marriage decor, I think what we did for my brother-in-law, that was my personal family wedding. That was a family wedding we did in a big scale. Are there any specialty with this? First thing, the destination, because it was a destination wedding. Being in Chennai, we went to Ambi Valley, we did the wedding. That was one of the biggest highlights. So, you know, and there, Ange Poitra, we had hired, and you know, I worked with a event company. Angalka hired Panitra, right from your... every event was one theme out of the country. We had, you know, around the world was the theme of the whole event, of the whole wedding. So one was Arabic. So girls had come, all the sweets had come from Arabia, from there. The welcome was all the Arabian girls. So Adamadi, then the next thing was, you know, if it was water sports, it was Hawaiian theme. So we had Hawaiian games, Hawaiian props, everything was around that. Then if we had the Sangeet, it was... Vegas theme, Las Vegas. So we created completely, or Vegas was created, casinos were created, and we had a lot of magicians coming in there. So the whole atmosphere was of Vegas, as we, the Russian girls were standing to welcome, welcome gifts were like that. Then we had the, you know, the Barat. The Barat happened in a very different style. I think that was, it was a different theme altogether. And then we had the wedding was very Indian. Indian wedding in Dichi, that was with Deepaks, with all the mashals, you know, using that props. Adhukapro, then we had in we had a reception, that was a Thai reception. Thailand, we created Thailand in Chennai. Then we had the first night. First night was a kandola, it was Venice completely. So Adhumadri theme, yerthitu, we had executed the whole wedding Adhumadri. ஒவ்வொரு கல்ச்சர் மெயின்டைன் பண்ணுவாங்க, அவங்களுக்குன்னு ஒரு தனியான ஒரு விஷயம் இருக்கும், ட்ரெடிஷனல் ஒரு ட்ரெடிஷனை வந்து அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. எவ்வளவு கல்ச்சர், எவ்வளவு ட்ரெடிஷன் நீங்க வச்சிருக்கீங்க? இப்போ ஒருத்தவங்க வந்து சொல்றாங்கன்னா இது எங்களுக்கு தெரியாதே அப்படி நம்ம சொல்ல முடியாது இல்லையா? சோ இதுக்கு நீங்க எந்த மாதிரி வொர்க் அவுட்ஸ்லாம் பண்ணீங்க? We have to keep learning. Even I have to keep learning. I learn out of every event of mine. Okay. It is not that I know everything. Okay. Even I'm learning. Chennai, it might be a small event. Okay. Chennai event enda kaina, peri event enda kaina, every event we are learning. If I can't tell the client I don't know, I'll say I'll get back. Okay. So then I learn about it. I okay. try to acknowledge a lot of knowledge on that subject and then I revert back. இது மாதிரி பண்ணலாம் இது பாசிபிலிட்டிஸ். சோ வி கேனாட் டெல் நோ இன் இண்டஸ்ட்ரி, வி கேனாட் டெல் நோ, வி ஹேவ் டு சே வி வில் கெட் பேக். இது வந்து உங்களோட இந்த ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து வரவேற்பு இருக்கு முக்கியமா? நிறைய பேர் உங்களுக்கு
from all my clients. Oh. Okay, so I have a record of testimonials. So when I sit and look back at my testimonial, it really feels wow that I've done a great job. Uh-huh. So that is the most important thing, because it's not always positive. At times we do get, you know, feedbacks where it's a learning for me. Okay. So we try to improve and see to that it doesn't repeat next time with any other client. Correct. So testimonials play a very important role. Uh-huh. And by God's grace, we get beautiful testimonials, beautiful, beautiful testimonials. So, website la irukuma? Website la iruku. We have just created our website now. We'll be launching it very soon. Okay. And otherwise, it's all there on my Facebook page on Kirti Fombra. Uh-huh. Everything is available. All the testimonials also, I generally do upload it on my Facebook page. So, event eduthukitomna color combination rendu romba mukkiyam. The colors neenga eppadi maintain panuvinga? For costumes, avangalukku eppadi neenga suggestions kodupinga? Adukku yara specialana persons irukangala? Absolutely. We have people specified for that. See, if it's a wedding, the first we'll ask them, have you done your wedding clothing? What you're going to wear? If you're going to wear a red color costume, you and your, you know, the couple is going to wear a red costume. We see to it the backdrop is not red. They should not gel with the background. Light color. Yes, we'll use a lighter color, contrasting color. Mm. So that way we discuss everything with our client very transparently. If they don't know, I suggest them people where they can go and get their costumes done. I help them with their trousseau. At times I fly with them to do their purchasing also of jewelry and of clothing. Mm-hmm. So other way we have contacts. Okay. So I try to help them in all possible way. Whatever contacts I have, I try to make their event the most memorable, because for me it might be yet another event. Mm-hmm. And Angalka is going to be one in their lifetime, the first and the only in their lifetime. Mm-hmm. So I try to create as many memories as possible. Okay. So 11th, unga event management la MC client alukku varavirukku. Yes, MC. It's no more that anybody from the house comes and takes over the stage. It's not at all that. MC plays a very, very important role, because they nowadays they are giving us the themes as to what theme we can do, or whatever theme if I have in mind, the MC can only bring it out in public. Correct. Yes, so they play a very, very important role. They are paid very well off in today's world. If you're good at it, you're really paid very well. Both of you, thank you so much. You're doing a great job. So MC plays a very, very important role. It's not that you have to pick up from Chennai. If it's going to be a Valentine's Day evening, we need a hot MC, she has to be hot looking. I can't have somebody who's a sari coming there and doing the MC. It doesn't suit my decor. So MC plays a very, very important role. The way they carry themselves, the way they speak, the way they take the whole show, basically. Okay. It's in their hands. The Sangeet in their hands, absolutely. Okay, so we executed one of the weddings where the whole team had come from Hyderabad, and they had executed the wedding as in the decor, and we did the management completely. So it was a huge setup. I think it started 1 week earlier. It was in YMCA grounds, Roypeta, and it was a huge mega event, and the caterers were also from Hyderabad. So it was a very big event that happened in Chennai, and we took it off really very well. Okay, ipo marriage events, birthday events, idhu private events mattum illama public events la neenga ipo interest kaatringla? Ipo engayadhu or public events, ipo Valentine's Day va irukalam illa edhaadhu or event a irukalam andha madhiri illa neenga interest kaatitt? Yes, I'm not into corporate events. Corporate na pannadhu, because it's a very dry subject. I feel there's not much of creativity I can show there. They just want a good MC, some entertainment people. They don't concentrate into decor, and for me decor is my forte. That's my USP. Okay. So adukaga I'm not much into corporate events, but then where I can show my creativity, we are planning to do in future a few public programs. Okay. So let's see how it Christmas comes out in the Madri. Yes, definitely we can do it, we know the scope of decor, scope of my creativity. I would be interested in taking up the project. So for sure. Nariya malls la vandha ella edathilum celebrations கண்டிப்பா நடக்குது. கண்டிப்பா மைரா வந்து ஃபியூச்சர்ல அந்த மாதிரி ஈவென்ட்ஸ் எல்லாம் எடுத்து கண்டிப்பா பண்ணணும். எங்க பார்த்தாலும் உங்களுடைய அந்த குவாலிட்டியான ஒரு சர்வீஸ் எங்களுக்கு இருந்துட்டே இருக்கணும். முக்கியமா என்னோட கல்யாணத்துக்கு நீங்க தான் டெக்கரேஷன் பண்ணுவீங்க. Thank you so much. என்னோட கல்யாணத்துக்கு நான் தான் MC. ஆ ஓகே. MC is booked and the bride is ready. We just need the groom now. ஓகே, இப்போ உங்களுக்காக ஒரு சூப்பரான டான்ஸ் 퍼ஃபார்மன்ஸ் கொடுக்கிறதுக்காக நம்ம டீம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்சர் அண்ட் டீம் அடுத்து என்ன 퍼ஃபார்மன்ஸ் கொடுக்க போறீங்க? ப்ளீஸ் ஸ்டேஜ்க்கு வாங்க. அவங்க வந்தாலே ஸ்டேஜ் அதுதான் போகுது. ஆல் தி பெஸ்ட், ரெடி? ஓகே, மியூசிக் பண்ணிடலாமா போட்டுடலாமா? பரவாயில்ல. Hasta la, hasta la, hasta la, hasta la, hasta la.
சலி துஷ்மனுக்கு தேக்கோ ஜோ ஃபாட் லவ்லி ಟೈಮಲ್ ಡಬ್ಬಾ ಹುಡುಗಿ ಸಿಗ್ಬಿಟ್ಲು ಡಬ್ಬಾ ಡಬ್ಬಾ ಅನ್ಕೊಂಡ್ ನಂಗೆ ಡಬ್ಬಾ ಲಪು ಆಗೋಯ್ತು ಡಬ್ಬಾ ಅವಳು ಸಿಕ್ಕಾಗ ಡಬ್ಬಾ ಸ್ಮೈಲು ಕೊಟ್ಟಾಗ ಡಬ್ಬಾ ಎಕ್ಸ್ಚೇಂಜ್ ಆದಾಗ ಡಬ್ಬಾ ಲಪು ಹುಟ್ಟಾಗ ಕೂಡು ಡಬ್ಬಾ ಆಡು ಡಬ್ಬಾ ಎಲ್ಲ ಡಬ್ಬಾ ಡಬ್ಬಾ ಸಾಂಗ್ ಡಬ್ಬಾ ಸಾಂಗ್ வருது இல்ல டோல் பண்ணும்போது நீங்க ஏதோ பண்ணிட்டு இருந்தீங்க ஓ கலாய்கிறாராம் இல்ல முன்னே சொல்லிரலாம் சொல்றானே அது நல்லா இருந்துது அப்படியே மாத்திட்டாராம் எங்களுக்காக இப்ப பண்ண போறீங்க ஏ சாமி ஆட போறானே எங்க கூட ஆட போறீங்க அப்படியா யா அத அது கூட ஒரு பிரேக் பத்தலமா ஓகே பிரேக் முடிச்சிட்டு அவர் பிராக்டீஸ் பண்ண போறாராம் நாங்க பிராக்டீஸ் பண்ணிட்டு வரோம் நீங்க பிரேக் எடுத்து வந்துருங்க பொதிகை சமூகத்தின் மகிழ்ச்சி இல்லங்களில் மகிழ்ச்சி பொங்கிட TSRC 100 ரோட் கோவை பொதிகை சமூகத்தின் மகிழ்ச்சி
வாழ்த்துக்கள் நல்ல நல்ல பெர்ஃபார்மன்ஸ் நிறைய ஸ்டேஜ் நீங்க கொடுக்கணும் அதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் ஓகேவா இப்போ நாங்க ஆடி ஆகணுமா இப்போதான் மூணு பிரான்ச் ஓபன் பண்ணிருக்கேன்றீங்க பரவாயில்லையா பரவாயில்லையா அப்படின்னா ஓகே நாலாவது பிரான்ச் ஓபன் பண்ண முடிவு பண்ணிருக்கீங்க இல்ல நாங்க இங்க இருந்தா இங்க வந்தோம் இப்போ இங்க போனா எங்களுக்கு பிரச்சனை இல்ல பிரச்சனை இல்லையா சரி ஆர்த்தி அவர்கள் ஆட போறாங்க No formalities also. A little knowledge on the subject. You should know the vendors. That's the most important thing. Your vendors are your backbone. Vendors strong, Elena. You can't take up an event. You can't do an event. You can't spoil their event. Your name will go, although that's a different thing, Anna. You can't spoil somebody's event. That's very important. So your backbone has to be very strong. Oh. So I work with my team. Vinay is there. He's been working with me all through. And he has his company of his own, but still he's been supporting a lot and a very reliable, very nice person. So your backbone has to be strong. That's the only thing I understand. Okay. No other rules and regulations, nothing at all. Okay. Yes, a little creative. உங்களை பத்தி நிறைய விஷயங்கள் நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நேயர்களுக்காக சிம்பிள் திங். மைராக்கு நேயர்கள் எதுக்கு கால் பண்ணணும்? என்ன மாதிரி விஷயத்துக்கு கால் பண்ணணும்? சொல்லுங்க. Any kind of celebration in your house, anything right from scratch, maybe just a decor at home you need for Diwali coming up right now or anything to do with Christmas or New Year or Pongal, any event, weddings, engagement, any kind of function, we are always there to cater to your needs. Okay. And you can call me directly on my number 9840765000 and I'm always available and if not, I would definitely revert back. Okay. And I'll be there with you anytime. We could meet social up and take it ahead. Active very much on social media, on Facebook I'm there. Okay. And we're opening a website very soon which will be uploaded also. And we are there for you always. I'm always there on my, contact. உங்க கிளையன்ட்ஸ்காகவும் நேயர்களுக்காகவும் எப்பவுமே நீங்க திங்க் பண்ணிக்கிட்டே இருங்க நிறைய விஷயங்கள் இன்னோவேட் கொடுத்துட்டே இருங்க அதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் மேக்னி ஷோ இன்னைக்கு வந்து இந்த நிகழ்ச்சியை ரொம்ப ஃபுல்ஃபில் பண்ணீங்க ரொம்ப ரொம்ப நன்றி இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து டோல் டீமோட டான்ஸ் டீமோட சேர்ந்து ஒரு சூப்பரான டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து முடிக்க போறோம் கம்ப்ளீட் பண்ண போறோம் ஸோ வெல்கம் பண்ணலாம் வாங்க அஸ்ரஃபன் டீம் அண்ட் நம்ம டான்ஸ் டீம் மானஸ் டான்ஸ் டீம் சோ எல்லாரும் சேர்ந்து ஒரு சூப்பர் 퍼ஃபார்மன்ஸ் கொடுக்க போறாங்க நடுவுல நம்ம கொஞ்சம் கொஞ்சம் டான்ஸ் பண்ண போறோம் மேம் தான் மெயின் சென்டர் ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம் ப்ளீஸ்
மேட்னி ஷோ பார்த்துருப்பீங்க, என்ஜாய் பண்ணிருப்பீங்க. இன்னைக்கு நம்ம ஷோக்கு வந்து அத்தனை பேருக்கு மிகப்பெரிய நன்றி வாழ்த்துக்கள். தேங்க்யூ சோ மச். பாபா நன்றி. நன்றி. பொதிகை சமூகத்தின் மகிழ்ச்சி. இல்லங்களில் மகிழ்ச்சி பொங்கிட பிஎஸ்ஆர்சி நூறு ரோட் கோவை.